சக்கரம் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 3 நாட்களாக பேசப்பட்ட செய்தி தான் இப்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வந்திருக்கிறது. அமைச்சர் தங்கம் தென்னரசு, நிதித்துறை அமைச்சர் கூடுதலாக மின்சாரத்துறையை கையாள இருக்கிறார். அதே போல அமைச்சர் முத்துசாமிக்கு மற்றொரு துறை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். செய்தியாளர் பாஸ்கர் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பாஸ்கர், செந்தில் பாலாஜியிடம் இருந்த பொறுப்புகள் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது, யார் யாருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது? செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்னும் தொடர்கிறாரா? இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பார். அதே நேரத்தில் அவர் வகித்த இலாக்கா மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு. மின்சாரத்துறை என்பது தங்கம் தென்னரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் முத்துசாமி வீட்டு வசதி துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவருக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு கூடுதலாக மின்சாரத்துறையை கவனிப்பார். இதற்கான பரிந்துரை தமிழக அரசால் அங்கு ஆளுநர் மாளிகைக்கு அறிவிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அது ஆளுநர் மாளிகை சற்று நேரத்தில் உறுதிப்படுத்தப்படும். அதே நேரத்தில் காலையிலேயே நம் வந்து நீதிமன்ற நடவடிக்கைக்கு பிறகு இலாக்கா மாற்றம் உறுதி செய்யப்படும் என்பது பதிவு செய்தோம். அதே போல மின்சாரத்துறை தங்க நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசுக்கு ஒதுக்கப்படும், டாஸ்மாக் வேறொரு அமைச்சருக்கு ஒதுக்கப்படும் என்ற தகவலை பதிவு செய்தோம். அதே நேரத்தில் தற்போது பரிந்துரை அரசு அனுப்பியிருக்கிறது. காரணம் என்றால் நீதிமன்றத்துடைய தொடர் நடவடிக்கைகள் வந்து செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக இல்லை. இதன் காரணமாக இந்த மாதிரி வழக்குகள் வந்து வரும்போது 24 மணி நேரத்தில் அவருடைய இலாக்கா என்பது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அந்த வகையில தான் தமிழக அரசு ஆளுநருக்கு பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய துறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசால் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பு தான் தற்போது வெளியாகிறது. அந்த வகையில தான் மின்சாரத்துறை என்பது கூடுதலாக நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசுக்கு வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் வீட்டு வசதி துறை மட்டும் கவனித்து வந்திருக்கக்கூடிய முத்துசாமிக்கு கூடுதல் பொறுப்பாக இந்த டாஸ்மாக் வழங்கப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறையை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. முத்துசாமியிடம் ஏற்கனவே வந்து வீட்டு வசதியோடு சேர்த்து அவர் சிஎம்டிஏ எல்லாம் கவனித்து வந்தார். ஆனால் அந்த சிஎம்டிஏ வந்து அவர் அவரிடமிருந்து பெறப்பட்டு சேகர் பாபுக்கு வழங்கப்பட்டது. இதன் காரணமாக அவர் வந்து வீட்டு வசதி துறை மட்டும் கவனித்து வந்தார். அவருக்கு தற்போது கூடுதல் பொறுப்பாக டாஸ்மாக் வந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை வழங்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் ஒரு அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெறும். அந்த அமைச்சரவை கூட்டத்தின் வாயிலாக இலாக்காக்கள் வந்து இருக்கக்கூடிய கூடுதல் பொறுப்பு என்ற அடிப்படையில் யாருக்கெல்லாம் வந்து அதை மாற்றி அமைக்கலாம் என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் வந்து கலந்தாலோசித்து அதன் அடிப்படையில் முடிவில் எடுப்பார். இது ஒரு தற்காலிகமான ஒரு இலாக்கா மாற்றம். செந்தில் பாலாஜியினுடைய வழக்கினுடைய எதிரொலியாக இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு தற்காலிக இலாக்கா மாற்றமாகவே பார்க்கப்படும். வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவுக்கு இலாக்கா மாற்றங்கள் என்பது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் மேற்கொள்ளப்படும்.